கரூர் மாவட்டம் தரங்கம்பாடியைச் சேர்ந்தவர் திருநங்கை மணிமேகலை. 4 வருடங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரை சேர்ந்த ஆர்த்தி என்ற திருநங்கையை அம்மாவாக ஏற்றுக்கொண்ட இவர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதியன்று திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை கொள்ளிடம் பாலம் அருகே பாலியல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மணிமேகலை. அப்போது ரமேஷ் என்ற இளைஞர் மணிமேகலையிடம் பணம் கொடுத்து தனியே சென்று உல்லாசம் அனுபவித்தார். இதையடுத்து அந்த இடத்தில் இருந்து அலறல் சத்தத்தை கேட்ட பிற திருநங்கைகள் ஓடிச் சென்று பார்த்தபோது அங்கு மணிமேகலை கத்தியால் சரமாரியாக குத்தி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். உடனடியாக சம்பவம் குறித்து கேள்விப்பட்டு விரைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினார். திருநங்கை மணிமேகலைக்கு திருவாரூர் மாவட்டம் குடவாசல் புதுக்குடியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவருடன் நீண்ட நாள் பழக்கம் இருந்துள்ளது. இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான இவர்கள் கடந்த 5 வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்துள்ளனர். இந்நிலையில் ரமேஷிடம் இருந்து மணிமேகலை இதுவரை 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. திருநங்கையுடன் சேர்ந்து வாழ காத்திருந்த ரமேஷ் ஒரு நாள் காதலியின் செல்போனை பார்த்து திடுக்கிட்டு போனார். மணிமேகலை ஏராளமான இளைஞர்களுடன் தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ந்து போன ரமேஷ் மணிமேகலையை கண்டித்ததுடன் பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். இதற்கு மணிமேகலை மறுப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதியன்று செல்போன் மூலமாக வரவழைத்தார். தேசிய நெடுஞ்சாலையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மணிமேகலையை தனியே அழைத்த ரமேஷ் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடினார். காதலித்து ஏமாற்றியதை தாங்கிக் கொள்ள முடியாததால் திருநங்கையை இளைஞர் கொலை செய்த இந்த சம்பவம் பிற திருநங்கைகளை சோகக் கடலில் ஆழ்த்தி உள்ளது.